ஹலோ விவர்ஸ், ஆஃப்டர் ஒரு 2 to 3 months கழிச்சு திருப்பி ஒரு டிராவல் வாக். ஆனால் இந்த வ்ளாக் வந்து ஒரு சும்மா மகாபலிபுரம் வரைக்கும் பைக்கில் போகிறோம். இது யார் இருந்ததா, பழைய கேமராமேன் ஹெல்மெட் பிள்ளை இருக்காரு. ஸோ ஒவ்வொரு நாள் ஃபுல்லாக பிளான் போட்டாலும் போக மாட்டோம், ஆனால் ஓவர் நைட்டில் பிளான் போட்டால் பசங்க போயிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு ரெசார்ட் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு அங்கே சாப்பிட்ற ஃபுட்டு நாங்கள் பண்ணுறதெல்லாம் பார்ப்போம். நம்மளோட கிங்ஸ் வ்ளாக் வியூவர்ஸோட ஒரு கேமராமேன் அண்ட் ஹீ இஸ் இஸ்ரேல். ஹாய்டா. ஹாய். ஸோ உள்ள நாங்கள் பார்த்தோன்னா வந்து ஒரு 5 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு ரூம் எடுத்துருக்கோம். பிகாஸ் பாண்டிச்சேரி போனால் தான் பிளான் போட்டோம், பட் பாண்டிச்சேரி வந்து லாக்டவுன் சொல்லிட்டாங்க. சரி, எதுக்கு பாண்டிச்சேரி போயிட்டு சென்னையில் ஒரு ரிசார்ட் எடுத்து சும்மா உள்ள ஸ்டே, இந்த ரூம் செக்இன் பண்ணியிருக்கோம். ஐ திங்க் இட் காஸ்ட் அரௌண்ட் 7500. ஃபர்ஸ்ட் ஒரு கேவலமான ரூம் காமிச்சாங்க, அந்த ரூம் நான் ஃபஸ்ட் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இது வந்து ஒரு போல குடிச்ச மாதிரி ஒரு வீடு, லைக் நல்லா இருக்குது, நீட்டாக இருக்குது, மேட்ரஸ் கூட நல்லா இருக்குது, அண்ட் ஹாவ் ஏசி ஃபைன் ஏசி தான். அண்ட் நமக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எட்டி பார்த்தோம் ஸ்விம்மிங் பூல். இங்கேருந்து காலைல ஏஞ்சி விட்டு ஒரு ஜம்ப் ஆச்சுன்னா ஸ்விம்மிங் பூல் இல்லை, நான் சைட்டே காமிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் மேட்ரஸ். இவன் பா நல்லா தூங்கி இருக்கான், இடம் கொடுக்க மாட்டான் போல. அண்ட் இவன் இங்கே ஹலோ இதெல்லாம் பண்ணுறானுங்க. அண்ட் ஸோ இங்கே தான் தூங்க போகிறோம். அண்ட் இங்கே ஒரு ஃப்ரிட்ஜு கொடுத்துருக்காங்க, ஆனால் அது ஒன்றுமே ஒர்க் ஆகலை. பாருங்க, பாத்ரூம் இல்லையா, பாத்ரூம் முக்கியமான விஷயம், பாத்ரூம். ஸோ அங்கே போகலாம். ஸோ ஹலோ, ஸோ த பாத்ரூம் டூர் கம்ஸ் நவ். ஸோ ஒரு டீசெண்டான பாத்ரூம் தான், ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது.
நல்லா ஹெவியாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு முடிச்சுட்டு கிரிக்கெட் விளையாடலான்னு சொல்லி ஆரம்பித்தோம். மேற்கால அடிச்சுக்கிட்டு இருக்காங்க மக்களே, ஆட்டக்காரன் பார்த்தா ஐயோ ஆட்டக்காரன் அர்ப்பம் போலயே. அவன் அப்படி இப்படி ஆடி கடைசியில ஒரு ரெண்டு பால் பேட்ட வச்சு ஆட்டா முக்க இவ்வளவு நேரம் பாத்தீங்கன்னா முக்கவாசி கால தான் ஆடிட்டு இருந்தான். ஒரு வழியா எப்படி அவுட் பண்ணிட்டோம். ஓ நோ போதே அங்கிள் கோபி. நான் அங்கிள் பை ரன்னர்லாம் வச்சிக்கலையா? நான் பாத்துக்கறேன். அவுட். ஓ நோ அவுட். ஓ நோ க்ளீன் பால். லமா டேய் டேய் சீடா டேய் ட்ரஸ்ட் மீ ஸ்டே இன்னோல லமா பண்ணடா எப்படி போட்டாலும் அடிக்கிறான்டா. ஸோ பயங்கரமாக கிரிக்கெட் விளாட்டு ஸ்விம்மிங் ஃபுல்லில் பயங்கரமாக குளிச்சுட்டு செம்ம பசியில் வந்தோம். அன்னைக்கு வேறு லாக்டவுன் வேறு. ஸோ பக்கத்தில் ஸ்விக்கி ஜொமாட்டோ வேறு ஒர்க் ஆகலை. ஸோ நாங்கள் என்ன பண்ணுறோம், வழி இல்லாமல் உள்ளே ரெஸ்டாரண்ட் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். ஒரு ஃபுல் கிரில், அப்புறமா வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் அப்படி இப்படி ஆர்டர் பண்ணிட்டு எப்படி தான் காலி பண்ணோன்னு தெரியல. எல்லோரும் பயங்கரமாக சாப்பிட்டு காலி பண்ணிட்டோம். ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்லை அடுத்து வந்து ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது? நல்லா அள்ளிவிட என் டொமாட்டோ சாச்சு வர அப்படி போ அப்படி. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு, பட் ரேட் தான் எல்லா ப்ராடக்ட்ஸுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வச்சுருந்தாங்க.